அறியாம இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் பிள்ளைகளை கெடுக்குது. இப்போ பிள்ளைகள் பார்க்கக்கூடிய தொலைத்தொடர்பு சாதனங்களை பிள்ளைகள் இன்ட்ரெஸ்டாக பார்க்கக்கூடியது கார்ட்டூன். இப்போ நாங்களும் என்ன நினைப்போம்னு சொன்னால், கார்ட்டூனுங்கிறது பாதிப்பு இல்லை, சினிமா மாதிரி இல்லை, கார்ட்டூன் வந்து பிள்ளைகளுக்கு உள்ளது கேலியாக உள்ளது தானே என்று சொல்லி. உண்மையில் இன்றைக்கு உளவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சினிமா பார்க்குறதை விட கார்ட்டூன் வந்து பிள்ளைகளிடத்தில் வன்முறையை தூண்டுது, வன்முறை உள்ளத்தை கொடுக்குது. இப்போ உதாரணமாக ஒரு டொம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் பிள்ளைகள் பார்க்குறாங்க, சிரிப்புக்குரிய ஒரு இதாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம்னு வைங்க, ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்கிறது, ஏமாத்துறது, அடிக்கிறது, அழிவை உண்டாக்குறதுக்கு முயற்சி பண்ணுறது, இதுதான் அந்த கார்ட்டூன் சொல்லப்படுது. ஒரு சினிமான்னு சொன்னால் கூட ஒரு 3 சண்டை 4 சண்டை 2 ஷூட்டிங் இப்படி ஏதாவது இடைக்கிட தான் சண்டைகள் வரும், வன்முறைகள் வரும். ஆனால் கார்ட்டூனில் ஸ்டார்ட்லேருந்து கடைசி வரைக்கும் அடுத்தவனுக்கு துரோகம் செய்யணும், எலி வந்து பூனைக்கு துரோகம் செய்யணும், பூனை வந்து எலிக்கு துரோகம் செய்யணும். அப்போ இதுதான் அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது இந்த துடிப்புத்தனங்கள், அடுத்தவனுக்கு துச்சனம் பண்ணுறது, அடுத்தவனுக்கு ஏமாத்துறது, இந்த இயல்பு அந்த பிள்ளைகளுக்கு அவங்களை அறியாமலே உருவாகுது. பிள்ளைகள் அதன் மூலமாக தவறாக வடிவமைக்கப்படுறாங்க. சில நேரங்களில் பாடசாலைகளில் நடக்கக்கூடிய விபரீதங்கள் அதாவது பெரிய எக்ஸிடென்ட் வருது. முன்னால் எலும்ப கதறி எழுத்து விட்டுறான், இருக்கும்போது தடார்னு கீழே விழுறான், இது அவனுக்கு விளையாட்டாக இருக்குது. ஆனால் விழுகிறவனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, சில நேரங்களில் ஹாஸ்பிட்டலில் போய் நடக்கு தலை அடிபட்டு ஹோமோ ஸ்டேஷன் போகிற நிலைகள்லாம் உருவாகுது. அப்போ இந்த மாதிரியான மைண்ட் அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரியான அதாவது தொலைத்தொடர்பு சாதனம் கூட வருது. அப்போ பெற்றார்கள் கதை சொல்லும்போது பிள்ளைக்கு என்னத்தை சொல்லணும், எதை சொன்னால் நல்லது என்கிற நிலையோடு சொல்லுவாங்க. அந்த கதையில் கதை மட்டும் இருக்காது, பிள்ளை மேலே செலுத்துகிற பாசமும் இருக்கும். டிவி சொல்லும்போது அதெல்லாம் சொல்லாது, அதுக்கு கதை சொல்லும், இதை பிள்ளைக்கு சொல்லலாமா சொல்லக்கூடாதுங்கிற பிரச்சனை கிடையாது. இது அந்த பிள்ளைக்கு ஒரு இயல்பு, நல்ல இயல்பு உண்டாக்குமா இல்லையாங்கிறது கிடையாது. அப்போ அந்த பிள்ளைகள் தொலைத்தொடர்பு சாதனங்களால் உருவாக்கப்படுறாங்க. இன்றைக்கி அது வந்து பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் மட்டும் இல்லை, கூட உள்ளவங்களுக்கு இடையில் உறவுகளையும் இல்லாமல் இருக்குது.